மாநிலம் போற்றும் நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் உடைய வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம் நேற்றைய தினம் பெருமானா சல்லல்லாஹு அலஹி மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜரத் செல்லக்கூடிய அந்த ஹிஜரத் என்கிற பயணத்துக்காக எப்படியெல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டார்கள் என்பதனை நாம் பார்த்தோம் அப்படி திட்டமிட்டு செயல்பட்ட போதிலும் கூட நமிகள்நாயகம் செல்லா அலை அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள் என்பதை எதிரிகள் மிகச்சரியாக யூகித்து அவர்கள் தங்கியிருந்த மலையினுடைய உச்சிக்கு அவர்கள் இருந்த குகையினுடைய வாசலுக்கு பக்கத்தில் எதிரிகள் வந்துவிட்டார்கள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அவ்வளவு ரகசியமாக அந்த விஷயங்களை வைத்திருந்தும் கூட மிகச்சரியாக இந்த இடத்தை கண்டுபிடித்து எதிரிகள் வந்தே விட்டார்கள் அப்படி வந்தபோது அந்த குகைக்கு இப்போதும் சென்றால் நீங்கள் பார்க்க முடியும் நான் சென்று பார்த்துருக்கிறேன் கீழே அந்த குகை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அப்படி இப்படி திரும்பி பார்த்தாலேயே போதும் பக்கத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்கிறது அந்த பாறையிலே ஒருவர் நின்று கொண்டிருந்தால் அவருடைய முழங்காலுக்கு கீழ் உள்ள பகுதிகளெல்லாம் தெரியும் அவர் குகையில் இருப்பவர்களை பார்க்க வேண்டுமானால் கீழே குனிந்தால் குகையில் உள்ளவர்கள் தெரிந்து விடுவார்கள் அந்த அமைப்பில் இன்றும் அந்த இடம் இருக்கிறது பக்கத்தில் ஒரு மரமும் இருக்கிறது இப்போது பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் குகைக்குள்ளே இருக்கிறார்கள் அவ்வக்கர் சித்திகிரதை இல்லாதனவர்களும் குகைக்குள்ளே இருக்கிறார்கள் நான் உங்களுக்கு முதலிலே சொல்லி காட்டினேன் குகைக்குள்ளே நான் போய் சுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு உபக்கர் சித்திகரதி எல்லாரும் உள்ளே போய் கிளீன் பண்ணிட்டு தான் ரசூலுல்லாவை உள்ளே கூப்பிட்டாங்க எல்லா ஓட்டைகளையும் சின்ன சின்ன துணிகளை வைத்து அடைத்தார்கள் ஒரே ஒரு ஓட்டையை மட்டும் அடைப்பதற்கு துணி இல்லை ஆகையினால் அவர்கள் தன்னுடைய காலால் அந்த ஓட்டையை பொத்தி கொண்டார்கள் அடைத்து கொண்டார்கள் விபக்கர் சித்திகரதி எல்லாம் வளமை போல் அந்த ஓட்டை வழியாக வந்து செல்லக்கூடிய விஷப்பிராணிகள் அந்த ஓட்டைகள் எல்லா ஓட்டைகளும் அடைபெற்றிருப்பதை பார்த்துவிட்டு அந்த ஓட்டை அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை இப்படி கொத்துகிறது கொத்தியதில் உபக்கர் சித்திகரீர்லாவதுடைய கால் விஷப்பிராணியால் தீண்டப்பட்டு அவர்கள் வலி தாங்க முடியாமல் அழுகையை அடக்கி கொண்டு குகையில் இருந்தார்கள் மடியில் பெருமானார் படுத்திருக்கிறார்கள் அழுகை அடக்க முடியாமல் ஒரு சொட்டு கண்ணீர் பெருமானாருடைய முகத்தில் விழுகிறது பெருமானார் வெளித்து பார்த்து என்ன உபக்கரே என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள் விஷப்பிராணி ஒன்று என்னை தீண்டிவிட்டது என்று சொல்ல தீண்டிய இடத்தில் பெருமான எச்சிலை தொட்டு தடவுகிறார்கள் விஷம் இறங்குகிறது இதனால் அவ்வக்கர் சித்திக் அவர்களுடைய விஷம் அப்போது இறங்கினாலும் கூட இதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு பின்னால் அவர்கள் மரணமடையும் வரைக்கும் இருந்ததாக அவர்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் ஆக அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த குகையில் மூன்று நாட்கள் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் எதிரிகள் எப்படியோ கண்டுபிடித்து அங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள் சேர்ந்துவிட்டால் எல்லாம் அதை அருள்முறையாம் திருக்குவானே சொல்லும்போது வ லம் தரவுஹா உங்களால் பார்க்க முடியாத ஒரு படையை கொண்டு அல்லாஹ் அந்த இறைத்துதருக்கு வலிமை சேர்த்தான் என்று சொல்கின்றான் வமா யாழமு ஜுனூ ரப்பிக்க இல்லாஹு அல்லாஹுவின் படை எதுவென்று அவனைத் தவிர யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் திருமுறையில் சொல்கின்றான் இப்போ எதிரிகள் வந்து நிற்கும்போது குகையினுடைய வாசலிலே சிலந்தி வலை பின்னி இருக்கிறது இந்த சிலந்தி வலை பின்னி இருந்தது என்கிற தகவல் முஸ்னது அகமது என்ற கித்தாவில் செய்தியாக அதீதாக இடம்பெற்றுள்ளது குகையினுடைய வாசலில் சிலந்தி வலை பின்னி இருக்கிறது அருகிலே பக்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்துக்கும் குகையினுடைய வாசலுக்கும் இடையில் இரண்டு காட்டுப்புறாக்கள் படபடவென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு வந்து இறங்குகிறது இப்போது அந்த மலைப்பாறை ஒன்றில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இரண்டு மனிதர்கள் பேசிக்கொள்கிறார்கள் இந்த இடத்தில்தான் அவர்கள் எங்கேயே இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் ஒருவர் சொன்னார் இந்த இடத்தில் அவர்கள் இருப்பதாக இருந்தால் குகைக்குள்ள ஆள் போயிருந்தா இந்த சிலந்தி வலையை கிழித்து கொண்டு தானே பிச்சு போட்டுட்டு தானே உள்ளே போயிருந்துருக்கணும் சிலந்தி வலை பின் இருப்பதனால் உள்ளே ஆள் இல்லைன்னு தெரியுது காட்டுப்புறாக்கள் மனித நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்காது காட்டில் தான் அது இருக்கும் காட்டுப்புறா அங்கே இருக்குது ஆகையினால் இங்கே அவர்கள் இல்லை என்று அந்த எதிரிகள் முடிவு செய்தார்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் இதுதான் அல்லாஹ் அவர்களை தன்னுடைய படைகளை கொண்டு காப்பாற்றி வலிமை சேர்த்தான் என்பதற்கு பொருள் இபுன் அசாக்கிர் இபுனு கசீர் ஆகியோர் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் முசுரத் அகமது என்ற நூலில் இந்த சிலந்தி வலைபின் செய்தி காணப்படுகிறது இப்படி எல்லாம் வல்ல அல்லாஹாலா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களை பாதுகாத்தான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மூணு நாட்கள் முடிந்து விட்டது பாலைவனத்தில் வழிகாட்டுவதற்காக ஒருவரை நியமித்திருந்தார்கள் அல்லவா அப்துல்லாஹின் உரைக்கத் என்கின்ற ஒரு காஃபீர் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சௌரு குகையினுடைய அடிவாரத்துக்கு மலையினுடைய அடிவாரத்துக்கு இரண்டு ஒட்டகங்களை எடுத்து கொண்டு வந்தார் இரண்டு இந்த இரண்டு ஒட்டகங்களும் அவ்வக்கர் சித்திக் ரஜிள்ளா அவர்களுக்கு சொந்தமானவை எதிரிகளெல்லாம் எப்படியோ ரெண்டு பேரும் தப்பித்து விட்டார்கள் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் ஒட்டகங்களை கொண்டு வந்தவர் சேர்த்தார் போலாமா என்று கேட்டார் அபுபக்கர் சித்திக் ரஜியுல்லாஹலானு அவர்கள் தம்முடைய அடிமையான ஆமீர் பின் ஃபுகைரா என்பவரையும் உடனடைத்துக் கொண்டார்கள் ஆக மொத்தத்தில் நாலு பேர் இரண்டு ஒட்டகங்கள் பெருமனா சல்லல்ல அவர்களுக்கு தம்முடைய இரண்டு ஒட்டகங்களில் ஒன்றை ஒன்றைய முபுக்கர் சித்திக்கிறதில்லாமல் கொடுத்தார்கள் அல்லாவுடைய திருத்துதரே ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பயணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த ஒட்டகத்தில் நீங்கள் வாருங்கள் இது என்னுடைய ஒட்டகம் நீங்கள் வச்சுக்கிடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானா சல்லா அலிசிவர்கள் சொன்னார்கள் இந்த ஒட்டகத்தை நான் உங்களிடத்திலிருந்து இலவசமாக பெறமாட்டேன் காசு கொடுத்து தான் பெற்றுக்கொள்வேன் இல்லை எல்லாவுடைய திருத்துறை நான் காசு வாங்க மாட்டேன் நீங்கள் ஃப்ரீயாக தான் வச்சுக்கணும் என்று உபகர் சித்திகரையில் தான் சொன்னார்கள் பெருமானா நான் செல்ல சொன்னார்கள் இந்த ஹிஜிரத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய நன்மை முழுவதுமாக எனக்கு வேண்டும் ஹிஜிரத் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது

அதற்கு அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை மறுமையில் தருவான் அல்லது கொண்டு செய்யாமல் இருப்பவர்களோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் திருக்குற சொல்கிறான் அந்த அளவுக்கு என்பது ஒரு முக்கியமான கடமை அப்போது இதற்கு அல்லாஹ் ஏராளமான கூலிகளை தருவான் அந்த கூலி முழுவதும் எனக்கு வேண்டும் எனக்கு நான் ஹிஜரத்து பண்ணதனுடைய முழுமையான கூலி எனக்கு வேண்டும் உங்களிடமிருந்து வாகனத்தை இலவசமாக பெற்றுவிட்டால் வாகனத்தை இலவசமாக தந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் காசு கொடுத்து வாங்கிவிட்டால் அந்த நன்மையும் கூட எனக்கு தான் கிடைக்கும் அந்த நன்மையை நான் இழக்க விரும்ப அபக்கர் சித்திக் தயவு தயவுசெய்து நீங்கள் காசை வாங்கிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் வற்புறுத்தி ஹெசரபக்கர் சித்திகளுடைய கையில் காசை திணித்தார்கள் அந்த அளவுக்கு பெருமானார் தன்னுடைய முழு முனைப்பையும் ஹிஜ்ரத்திலே பயன்படுத்தினார்கள் அதற்கடுத்தபடியாக இந்த அப்துல்லாபின் உரைக்கத் என்பவர் எதிரிகள் வளமையாக எங்கெல்லாம் தேடுவார்கள் என்றால் வளமையான பாதை வழியாக போனால்தான் தேடுவார்கள் ஆகையினால் இவர் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்தார் கொஞ்சம் சுற்றி போனாலும் பரவாயில்ல எதிரிகளுடைய கண்களிலே பட்டுவிடக்கூடாது என்று மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்தார் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு ஆபத்தான பகுதியை கடந்ததற்கு பிறகு பெருமானா சல்லல்லா அவர்களும் ஹசரத் ஒபக்கர் சித்திக் அவர்களும் ஒரே வாகனத்தில் ஏறிக்கொண்டார்கள் பின் ஃபுகைரா என்கிற அபுபக்கர் சித்திகளாவுடைய அடிமையையும் அப்துல்லாவிரைக்கத்திற்கிற வழிகாட்டியையும் தனியாக இன்னொரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இப்படி தப்பிவிட்டாரே இங்கேயே வைத்தியவரை கொலை செய்துவிட வேண்டும் என்றல்லவா நாம் நினைத்திருந்தோம் என்று நினைத்த எதிரிகள் பெருமானாரின் தலைக்கு உலை வைத்தார்கள் விலை வைத்தார்கள் நூறு ஒட்டகம் பெருமானாரை உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வந்தால் அவருக்கு நூறு ஒட்டகம் என்று அறிவித்தார்கள் இதை போல் அபுபகர் சித்திகரீர் லாகூர் அவர்களையும் உயிரோடவோ பிணை பிணமாகவோ கொண்டு வந்தால் அவருக்கும் நூறு ஒட்டகம் நூறு ஒட்டகம் என்பது ஒரு சாதாரணமான செல்வம் கிடையாது அந்த காலத்தில் ரொம்ப பயங்கரமான ஒரு சொத்து அதை எதிரிகள் அறிவித்தார்கள் இப்போது நபிகள் நாயகம் செல்லி செல்லமர்கள் ஹசரத் அபக்கர் சித்திகதியுள்ளாவத்திலானவரோடு புறப்பட்டு மதீனாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் நடந்த ஒன்றிரண்டு நிகழ்வுகளை மட்டும் நான் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்களை சொல்கிறேன் ஒரு கிராமப்புறத்தை கடந்து பெருமானார் போகிறார்கள் அப்போது மக்காவில் பெருமானருடைய தலைக்கும் முசரத் சித்திகளுடைய தலைக்கும் ஆளுக்கு நூறு ஒட்டகம் விலை வைக்கப்பட்டிருப்பது கிராமங்களுக்கு செய்தி பரவுது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தினுடைய தலைவர் ஒருவர் சுராக்கா அவர் என்ன பண்ணுகிறார் பெருமான அறை அவர்களையும் இவர்கள் இவர்கள்தான் போகிறார்கள் என்று கண்டுபிடித்து விட்டார் கண்டுபிடித்துட்டு வேறு யாரையும் துணைக்கி கூப்பிடாமல் தான் மட்டுமே போய் ரெண்டு பேரையும் பிடிச்சி கொடுத்தா இரநூறு ஒட்டகம் நமக்கு கிடைக்குங்கிற ஆசையில் வீட்டுக்கு வந்து பின்வாசல் வழியாக குதிரை எடுத்துக்கிட்டு துரத்துறார் ரெண்டு பேரையும் ரசூலுல்லா வஜரத்தோபக்கர் சித்திக்கவர்களும் தங்களுடைய வாகனத்தை விரட்டுகிறார்கள் திரும்பி பார்த்தால் ஒருவர் நம்மை நோக்கி வருவது போலவே தெரிகிறது ஒருவேளை நம்மை பிடித்து கொடுக்கத்தான் வருகிறாரோ என்று இருவரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் உதவி செய்தான் பாருங்கள் சுராக்காவினுடைய வாகனம் அதனுடைய முன்கால்களை அதாவது கைகளை என்றால் முன்கால்களை பூமிக்குள்ளே செலுத்தி விட்டது பூமி பிடிச்சி இழுத்துக்கிடிச்சு அவர் குப்புற விழுந்துட்டார் அதன் பிறகுதான் சுராக்காவுக்கு தெரிகிறது ஆஹா நாம் துரத்தி செல்வது ஒரு சாதாரணமான மனிதரே அல்ல இவரை நாம் ஏதாவது தொந்தரவு செய்தால் இறைவன் நம்மை விடமாட்டான் என்று சுராக்காவுக்கு அப்போதுதான் தெரியுது அதன் பிறகு நபிகள் நாயும் சொல்லத்தில் சொல்கிறார் என்னை விட சொல்லுங்கள் என்னை விட சொல்லுங்கள் என்று பெருமானார் அவரை மன்னித்து விடுகிறார்கள் இதுபோல மூன்று முறை நடக்கிறது மூன்றாவது முறையும் அவருடைய குதிரையின் கால்கள் பூமிக்குள்ளே மூழ்குகிறது வேறு வழி இல்லாமல் இடத்திலே மன்றாடுகிறார் நான் உங்களை காட்டி கொடுக்கவே மாட்டேன் இறுதியாக என்னை மன்னியுங்கள் என்று சொல்கிறார் பெருமான அவரை மன்னிக்கிறார்கள் பூமி அவரை விடுதலை செய்கிறது அதன் பிறகு நபிகள் நாயம் சல்லாடத்திலே அருகிலே சுராக்கா வந்தார் நான் உங்களை காட்டி கொடுத்து இருநூறு ஒட்டகங்களை பெற்றுவிட வேண்டும் என்று தான் நினைத்தேன் ஆனால் எனக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வை பார்த்ததற்கு பிறகுதான் தெரிகிறது நீங்கள் சாதாரணமான மனிதர் அல்ல இறைவனுடைய உதவியை பெற்றவர் தான் எனக்கு இப்படி நடக்குது உங்களுக்கு யார் தொந்தரவு கொடுக்க வந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் நான் புரிந்து கொண்டேன் என்று சுராக்கா சொல்லிவிட்டு ரசூல்லாவிடத்திலே சொல்ல சொன்னார் நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் எழுதி தர வேண்டும் என்ன கடிதம் எழுதி தரணும்னு ரசூல்லா கேட்கிறார்கள் ரசூல்லாவுக்கு எழுத தெரியாது அடுத்த ஆட்சி தான் எழுதணும் என்ன கடிதம் எழுதி தரணுண்டு இல்லை இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பழக்கம் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் எனக்கு ஒரு கடிதம் வேணும் ஏன்னா பின்னார நீங்கள் பெரிய ஆளாக வரப்போகிறீங்க அப்போ இந்த கடிதத்தை காட்டி நான் உங்களுக்கு என்னை நினைவுபடுத்தி கொள்ளுவேன் அதற்காக எப்படி ஒரு கடிதம் வேண்டும் என்று கேட்டார் நவிகள் நாயகம் சொல்லி செல்லம் அவர்களுடைய தலை சிறந்த பண்பு என்ன தெரியுமா ஒருவர் தனக்கு உபகாரம் செய்தால் அவர் எதிர்பார்த்த உபகாரத்தையும் செய்வார்கள் அவர் எதிர்பார்க்காத உபகாரத்தையும் செய்வார்கள் அவர் கேட்டபடி பெருமானார் பின் புகைரா என்கிற அபகர் சித்திக் கதையில் அவருடைய அடிமையை கூப்பிட்டு அவர் கேட்டபடி கடிதம் எழுதி கொடுக்க உத்தரவிட்டார்கள் கொடுக்கப்பட்டது நான் உங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ன செய்யணும் என்று கேட்டார் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாரு தண்ணி கொண்டு வந்து அதை சாப்பிடுங்க இதை கூடீங்கன்னு சொல்ல ரொம்ப உபசரிக்கிறார் நபிகள் நாயகம் சிலம் சொன்னார்கள் நீ எனக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என்னை பற்றிய தகவல்களை யாருக்கும் சொல்லாமல் அமைதியாக ரகசியம் காத்து உன் வீட்டில் போய் படுத்துருப்போம் இந்த மாதிரி ரெண்டு பேர் போனாங்க நான் பிடிக்க போனேன் என்னை பூமி முழிஞ்சிருச்சு இப்படி சொன்னால் கூட நாங்கள் மாட்டிக்குவோம் எதிரிகளுக்கு அது ஒரு மெசேஜ் தான் நான் எவ்வளோ தூரம் போயிருக்கேங்கிறத எதிரிகள் மோகம் முடிச்சிடக்கூடும் ஆகையினால் யா என்னை பற்றி எதுவுமே நீ சொல்ல வேண்டாம் போ என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் எதிர்பார்க்காத ஒன்றையும் சொன்னார்கள் கைஃபிக்கையா சுராக்கா இதா லபிஸ்த சிவாரை கிஸ்ரா பாரசீக மன்னனுடைய கை காப்புகள் பாரசீக மன்னன் நானே கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பாரசீக மன்னன் தன்னுடைய கைகளில் தான் ஒரு மன்னன் என்பதனுடைய அடையாளமாக அணிந்திருக்கக்கூடிய தங்க காப்புகளை அல்லாஹ் உனக்கு அணிவித்தால் எப்படி இருக்கும் என்பதை நீ எண்ணிப்பார் என்று சுராக்காவை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லல்லாசிவர்கள் அப்போது சொன்னார்கள் அந்த சுராக்காவுக்கு நம்பிக்கை இல்லை பாரசீக மன்னனுடைய கை காப்புகளை எனக்கு அணிவிக்கப்படுமா என்ன சொல்கிறீர்கள் முகம்மதே நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே பாரசீக மன்னன் அவனையா சொல்கிறீர்கள் ஆமாம் அவன் தன்னுடைய கைகளில் அணிந்திருக்கக்கூடிய காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாசிவர்கள் சொன்னார்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடி பாருங்கள் உயிருக்கே அச்சுறுத்தல் அவருடைய தலைக்கு விரை வைக்கப்பட்டிருந்தது அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் இஸ்லாம் பாரசீக நாட்டையும் சென்றடையும் என்கிற தகவலை அப்போது சுராக்காவுக்கு சொல்கிறார்கள் சுராகா வீட்டுக்கு போய்விட்டார் பின்னால் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசல்லுடைய வாழ்வுக்கு பிறகு அவர்கள் மரணமடைந்ததற்கு பிறகு உமர் ரீல்லாவுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை இஸ்லாம் பிடிக்கிறது மதீனாவில் இருந்து கொண்டு உமர் ரல்லாங்க அவர்கள் பாரசீகத்தை வெற்றி கொண்ட சாது நோய் வக்காசவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் தடை படை தளபதிக்கு சாது அவர்களே வந்தனுடைய கை காப்புகளை எடுத்து பத்திரமாக மதீனாவுக்கு அனுப்பி வையுங்கள் அவனுடைய கிரீடம் அவனுடைய தங்க கிரீடம் கை காப்புகள் எல்லாவற்றையும் மதினாவுக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னார்கள் கை காப்புகள் மதினாவுக்கு வந்தன அது தங்க காப்பு தங்கம் அணிவது ஆண்களுக்கு ஹராம் ஆனால் சுராக்காவுக்கு அந்த ஒரு சில நிமிடங்கள் தங்க மணிவது அனுமதிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லல்லாசிவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள் சுராக்காவுக்கு இந்த தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் என்று கூப்பிடு சுராக்காவை அணியுங்கள் பாரசீமனுடைய கை காப்புகளை அவருக்கு என்று உமரதியன் உத்தரவிட்டார்கள் எங்கேயோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த ஒரு காட்டரபிக்கு நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாரசீக மன்னனுடைய கை காப்புகள் அசரத்மர் அவருடைய ஆட்சி காலத்தில் அணிவிக்கப்பட்டன நேற்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபதியின் கைகளை அலங்கரித்து கொண்டிருந்த காப்பு இன்றைக்கு ஒரு காட்டரபியினுடைய கைகளிலே மின்னிக் கொண்டிருந்தது இதை பார்த்து அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுவே பெரியவன் நேற்று இது எங்கே இருந்தது இன்றைக்கு இது எங்கே இருக்கிறது என்று அல்லாவை புகழ்ந்தார்கள் ஆக இப்படி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்ரம் அவர்கள் சொன்னதை அவங்க செயல்படுத்தினார்கள் அவர்கள் சொன்ன நேரம் அவருடைய தலைக்கு விலை வைக்கப்பட்டிருந்த நேரம் ஹிஜ்ரத்தினுடைய நேரம் இது அப்போது நடந்தது அதுபோல உம்மு மாபது என்கிற ஒரு பெண்மணி செல்லக்கூடிய வழியிலே ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி வசித்து கொண்டிருக்கிறார் பசிக்கிறது ரெண்டு பேருக்கும் சித்திகரீதானுக்கும் ரசூல்லாவுக்கும் பசிக்குது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிறது அந்த ஆட்டுக்குட்டியை மந்தைகளோட மேயிறதுக்கு அந்த அம்மா அனுப்பலை அந்த அம்மாவுடைய கணவர் வெளியில் வியாபாரத்துக்கு போயிருக்கிறாரு வீட்டில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் இருக்குது ஆட்டு மந்தைகளெல்லாம் மேய போயிடுச்சு இந்த ஆட்டுக்குட்டி மெலிஞ்சு போய் வீட்டில் நிற்கிது ஏமா அந்த ஆட்டுக்குட்டி அனுப்பலைன்னு கேட்டால் நடந்து போனால் விழுந்து எங்கேயாவது செத்து பேரும் பெயர் இருக்குது நோஞ்சா ஆடாக இருக்குதுன்னு எங்களுக்கு பசிக்குதே இதில் பால் கறந்துக்கலாமான் ரசூல்லா கேட்டாங்க இதே நோஞ்ச ஆடு இதில் எங்கெங்க நீங்கள் பால் கறக்க போகிறீங்க என்று அந்த பெண்மணி சொல்ல அனுமதிக்கிறீங்களா என்று ரசூல்ல்லா கேட்டார்கள் கறந்துக்கிடுங்க இல்லாத மடுவில் மடு இருக்குது பேருக்கு மடு ஒன்று இருக்குது வராத கறந்தா என்ன குடித்தா என்ன கறக்க கறந்து கறந்துக்கிடுங்க என்று அந்த அம்மா உரை மனதாக ரசூலாவுக்கு அனுமதி கொடுத்தது பெருமாநா சல்லா அலிவனர்கள் அந்த மடுவை ஹசரத்தொபக்கிரு சித்திகளில் அவர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள் ரசூலுல்லா சுத்தப்படுத்துகிறாங்க மண்ணாக இருக்கும் இல்லையா மடுவில் காத்தடிச்சு காத்தடிச்சு அதெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தியதற்கு பிறகு பெருமானா சல்லுல்லா அசினர்கள் பிஸ்மில்லா சொல்லி பால் கறந்தார்கள் காய்ந்த மடுவில் இருந்து பால் சுரந்தது அதை பெருமானார் மனங்குளிர அருந்தினார்கள் இந்த நிகழ்வும் ஹிஜரத்தின் போது நடந்தது எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமா அன்பானவர்களே நீங்கள் நடத்துகின்ற அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் மிக துல்லியமாக வீடியோ ஆடியோவுடன் ஒளிப்பதிவு செய்து அதனை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க யூடியூப் மூலமாக மிக சிறந்த முறையில் அப்லோடு செய்து தருகின்றோம் மேலும் நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு மக்களை அழைப்பதற்கு வாட்ஸ்அப் விளம்பரமும் மிக சிறப்பான முறையில் செய்து தருகிறோம் விவரங்களுக்கு ஆர் எஸ் டி மீடியா நைன் எயிட் போர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் போர் மற்றும் நைன் எயிட் போர் ட்ரிபிள் ஜீரோ டூ த்ரீ போர் செவன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்